சட்டம் போட்டு அப்படி அவங்க வருவாங்க. நுழைஞ்ச வேகத்துல காலை ஒச்ச மாக்கிடுறா. வண்டி ஏதாவது வருதா பாருக்கா? வண்டியும் வரல, ஒண்ணும் வரல. பூரா ஆர்வாலும் கையுமா நிக்கிறாங்க. நீ கம்முனு படு. நெசமா தான் சொல்றியாக்கா? இந்தா நீ வேணும்னா பாத்துக்க. அக்கா எவனாவது பாத்துட்டு போற வைக்கா. இப்படி குசுவா போட்டுட்டு பூ எப்படிப்பா விக்கிறது? அட பூ, ஓ பூ தான் குசுவாடா அடிக்குது. மூடியா 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 மூடியா. விரும்பி போச்சா? ஐயோ சூழ்நிலை தெரியாம பேசாதீங்கப்பா. அப்பதான் கூட்டி கிளம்புப்பா. ஒரு இடுப்ப கிள்ளிட்டு நீ படுற அவசரம் இருக்குது. பெத்ததுக்கு ஆமா மணமேடைக்கு போ. அம்மா அப்பா இன்னும் வரலையே. அஜேந்திரா தம்பிய பாரு. ராஜா மாதிரி இருக்கான்டா. பேசுங்கடா. அவுந்து உந்தா சீமா போயிடும். ராஜேந்திரா ஆஸ்பத்திரியில சேர்த்துல இருந்து கொஞ்சம் தெளிவா தாண்டா இருக்கான். பழுத்து போகாதீங்க. கூப்பிட்டு தம்பியா. அப்படியே போய் போய்
போச்சியா? தம்பி பழச்சிட்டான், என் தம்பி பைத்தியம் இல்ல. ஆண்டவா என்ன சொல்றான்? உனக்கு கட்டி மேல கொட்டேன். பைத்தியம் தெளிஞ்சிருச்சா? அவனை நான் கடிச்சு வைக்கிறேன். அழகரே, வர்றா, அழகரே, அழகரே, அப்பள அவனை கொண்டு இல்லை.
உப்பத்தின்னவன் தண்ணி குடிச்சு தட்ட ஆகணும். ஏய் மூக்கியான சோத்தத்துனீங்க, அவ்வளவு லேசில நாங்க உங்களை விட்டுருவோமா? ஐயா வீரகருப்பா, சங்கிலி கருப்பா, சந்தன கருப்பா, ஒரு பொண்ணோட இடுப்பு கிள்ளதுக்கு பரிகாரமா அவளை காப்பாத்தி கல்யாணமும் கட்டிக்கிட்டேன். நீ கொடுத்த சோழியை நல்லபடியா முடிச்சிட்டேன். இனிமே வாழ்க்கை நல்லபடியா அமைய வேண்டியது உன் கையில தான் சாமி இருக்கு. நீ எப்ப வந்த? சாமி கிட்ட என் இடுப்பு கிள்ளன்னு ஸ்ட்ரைட்டா சொன்னல, அப்பவே வந்துட்டேன். ஓ அப்படியா? உன்ன அப்பா நீ ஹீரோ நினைச்சா நீ தானா கருப்பா?